வணக்கம் அன்பு அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு முகைதீன் ஆண்டவர் அருளிய எதிரி மாறல் மந்திர எந்திர பிரயோகமுறை தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது முகைதீன் ஆண்டவர் அருளிய எதிரியை மாரணிக்கக்கூடிய, எதிரியை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு எந்திர முறையை தான், மிக எளிமையான முறையை நமக்கு அருளியிருக்கிறார். ஆகவே அதனுடைய கவியை முதலில் நாம் பார்ப்போம். அதாவது பூதிய வசம்பு காரகத்துவம் ஆனந்த நாயகமே, ஆதியே உன்னை எறியாத பேரை எறுத்தறுத்து மாதிய எண்ணி மகராச கன்னியும் நஞ்செழுத்தை ஓதியே சூட்சம முகைதீன் என்ற அட்சர உத்தயமை என்று கூறுகிறார். அதாவது சம்போ மகாதேவா என்று கூறக்கூடிய சிவபெருமானியே இந்த இடத்தில் அவர் கூறுகிறார். ஆனந்த நாயகமே, அதாவது தில்லை அம்பலத்தில் திருநடனம் புரியக்கூடிய அம்பலத்து அரசனைத்தான் ஆனந்த நாயகமே. ஆதியே, அதாவது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி வடிவான இறைவனை இங்கே நமக்கு முகைதீன் ஆண்டவர் கூறுகிறார். ஆதியே உன்னை அறியாத பேரை, அதாவது அவரை அறிய முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய அறியாதவரை எறுத்தறுத்து, அறியாத பேரை எறுத்தறுத்து மாதியே எண்ணி மகராசா கன்னி உன் அஞ்செழுத்தை, ஐந்தெழுத்து என்பது பஞ்சாட்சரம், ஆக அந்த அஞ்செழுத்தை ஓதியே சுட்சும மகைதீன் என்ற அச்சர உத்தயமே என்று அருளியிருக்கிறார். இதன் மூலம் அவர் கூற வரும் கருத்தானது ஐஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய ராஜ மந்திரமாக விளங்கக்கூடிய நமசிவய என்ற இந்த பஞ்சாட்சரத்தையே அவர் இங்கே நமக்கு எந்திரமாகவும் அருளியிருக்கிறார். ஆகவே நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை இரண்டுக்கு இரண்டு செப்பு எந்திரத்தில் இதே போன்று எழுதி எடுத்துக்கொண்டு அதற்கு முதலில் எப்பொழுதுமே நாம் செய்வது போல எந்திர சாவனை வர்த்தி எந்திர பிராண பிரதிஷ்டை செய்து எந்திரத்தை முதலில் சுத்தி செய்து கொண்டு பிறகு எந்திர சாவனி வர்த்தி எந்திர பிராண பிரதிஷ்டை இவைகளை செய்து இந்த பஞ்சாட்சரத்தை இதனுள் அடைத்து இரண்டுக்கிரண்டு செப்பு எந்திரத்தில் எழுதி கொண்டு இதற்கு ஊதுபத்தி சாம்பிராணி இவைகளை புகைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து 1128 முறை இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுங்கள். அதாவது நமசிவய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே ஓதி வாருங்கள். இந்த மந்திரத்தை ஓதுவதற்கு முன்பாக இந்த கவியை ஒரு 3 முறையோ அல்லது ஒரு 11 முறையோ கூறிவிட்டு பிறகு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அதை சித்தி செய்து நீங்கள் வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் இருந்தாலும் அந்த தொல்லைகளிலிருந்து நாம் விடுபட முடியும். ஆகவே தான் இதற்கு எதிரி மாறல் என்று முகைதீன் ஆண்டவர் அருளியிருக்கிறார். ஆக மாறல் என்றால் எதிரிகள் நமது ஏவக்கூடிய எவ்வித துர்க்கர்மங்களாக இருந்தாலும் அந்த கர்மங்கள் அவர் மீதே அது சென்று சாரிவிடும், நம்மளை எவ்விதத்திலும் அது பாதிக்காமல் பாதுகாக்கும். ஆகவே முகைதீன் ஆண்டவனுடைய அருளினாலும் நமது இந்த எந்திரத்தை நாம் வைத்து அவரை தினந்தோறும் வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக இந்த பலன் கிடைக்கும். ஆகவே இதில் இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், இதன் மீது ஆழ்ந்த பற்றுள்ளவர்கள் ஒரு நம்பிக்கையோடு செய்திருந்தால் நிச்சயமாக இது பூரண பலன்களை தரும். அல்லது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி அவருடைய அருளை, மகதினானுடைய அருளை பூரணமாக பெறலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.